ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் முழுக்க முழுக்க ஒரு வித்தியாசமான சர்வேல் மூவி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு கர்ப்பிணி பெண் ஒரு கண்டெய்னரில் நடு கடலில் மாட்டிக்கிறா இவ எப்படி இங்கே சர்வே பண்ணுறா அது மட்டும் இல்லாமல் அந்த கண்டெய்னரில் இருக்கும்போது இவருக்கு பிரஷம் ஒரு எல்லாம் வர வந்துடுது ஃபஸ்ட் இவ எதனால் அந்த கண்டெய்னருக்கு வந்தா அப்படிங்கிறத நம்ம படத்துக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் நம்ம படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் தட்டி விட்டுருங்க அப்படியே உங்களை ட்ராபேக் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே சொல்லுங்க வரப்போகிற வீடியோக்கு அப்டேட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம அப்படியே படத்துக்குள்ளே போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீலே ஸ்பெயினில் பெரிய வார் நடக்குது அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே பெரிய பஞ்சத்தில் இருக்கிறாங்க அதில் தான் நம்ம ஹீரோ ஹீரோயினும் இருக்காங்க நம்ம ஹீரோயின் இருந்துட்டு இப்போ பிரெகண்டாக இருக்கிறா இவங்க எல்லாம் ஒரு பிளான் பண்ணுறாங்க என்னன்னா அங்கே இல்லீகலாக எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்கிட்ட போயிட்டு பக்கத்து நாட்டில் போய் இறக்கி விட சொல்ல அதாவது நெதர்லாண்டில் போய் இறக்கி விட சொல்லிட்டா நம்ம சேஃப் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க நம்ம ஹீரோவும் கையில் காலில் கிடக்கிறது எல்லாத்தையுமே ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டு இல்லீகலாக உள்ளே ஏறி கண்டெய்னரில் உட்காந்துட்டாங்க கண்டெய்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகிட்டு இருக்கு ஒரு கட்டத்தில் திடீர்னு ஒரு இடத்துல கண்டெய்னர் நிற்குது இவங்களுக்கு உள்ள ரொம்ப பயமாயிருது என்ன பண்ண போறோமோ சொல்லி யோசிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த கண்டெய்னரை திறக்கிறாங்க பார்த்தா இந்த கண்டெய்னர்ல ஏத்தின ஆளுங்க தான் அவங்க இன்னும் கொஞ்சம் மக்களை உள்ள திணிக்கிறாங்க அப்படி பார்க்கும் உள்ள நிக்கிறதுக்கே இடம் இல்ல சோ அவங்க ஏத்தின இன்னொரு கண்டெய்னர் அரேவ் பண்ணி பாதியா பிரிச்சு விடுறாங்க அதுல நம்ம கர்ப்பிணி பெண் இருந்துட்டு ஒரு கண்டெய்னருக்கு போயிருதா நம்ம ஹீரோ வந்துட்டு இன்னொரு கண்டெய்னருக்கு போயிடறான் அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினிக்கு ரொம்ப மனசு கேட்கல ஏன்னா இவளுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இருக்கும் இதே மாதிரி ஒரு வாழ்ல இந்த குழந்தைய அவ கண் முன்னாடியே கொண்டிருப்பாங்க இந்த குழந்தையாவது நம்ம எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லிதான் இவ வேற நாட்டுக்கே போறா அப்படி இருக்கும்போது தன்னோட ஹஸ்பண்ட் கூட கூட இல்லையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றா இருந்தா இவ கையில ஒரு ஃபோன் இருக்கு அதுல ஃபோன் பண்றா அப்ப அந்த ஹஸ்பண்ட் திரு இங்க பாரு இதெல்லாம் வந்து ஃபீல் பண்ணாத நம்ம இயற்கை விட போற நாடு வந்து ஒன்னுதான் சோ நம்ம அங்க வச்சு மீட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் தைரியமா இருக்கு முக்கியமான விஷயம் பக்கத்துல யார் இருக்குதுன்னு நம்பாத அவங்க குடுக்கறது கூட சாப்பிடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தைரிய ஊட்டி இவனா சரின்னு சொல்லிருந்தான் இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணனு சொல்லி ஒண்ணு புரியல அப்படியே உட்காந்துருக்கா இப்ப நம்ம ஹீரோயின் இருக்கிற தக்கும் கொஞ்சம் கொஞ்சமா உங்காக்கிட்டு இருக்கு திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துல செக்கிங் சொல்லி நிப்பாட்றாங்க உள்ள சவுண்ட் கேட்டோடனே மக்கள் எல்லாம் அப்படியே பீதி அடைகிறாங்க வெளியே இருக்கிற மிலிட்டரி ஆஃபீஸர் வந்துட்டு உள்ள இருக்கிற டேங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் எப்பவுமே நார்மல் போறதுதான் அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாங்கன்னா சொல்றாங்க இருந்தாலும் அந்த ஆஃபீஸர் வந்து நான் திறந்து உள்ள பார்த்தே ஆகணும்னு சொல்லி திறக்கு சொல்கிறாரு திறந்து பார்த்தா உள்ள எம்டிஎ தான் இருக்கு பார்த்தா உள்ள ஒரு லேயர் வச்சிருக்காங்க அதுக்கு பின்னாடி தான் மக்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர் இருந்துட்டு என்னடா வெளியே பார்க்க பெருசாக இருக்கு உள்ள சிறுசாக இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாரு அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் போது உள்ளே ஒரு பொண்ணு வந்து சண்டும் போட்டுருதா அதை பார்த்துட்டு நம்ம மிலிட்டரி ஆஃபீஸர் வந்துட்டு இப்போ நீங்களே வெளியே வரலன்னா நான் உள்ளே வந்தேன்னா அத்தனை பேர் செத்தீங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உன்னே அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோடி மட்டும் அது மேலே ஒரு பாக்ஸ் இருக்கும் பின்னாடி அது மேலே ஏறி அந்த சைடில் ஒளிஞ்சுக்கிறோம் அங்கிட்டயும் ஒரு கூட்டம் மாதிரியே ஒரு பொண்ணு இருந்துட்டு அப்படியே வெளியே வாரா அப்படியே தடத்துறதுன்னு எல்லாத்தையும் சுட ஆரம்பிக்கிறாங்க கடைசியா ஒரு சின்ன பொண்ணு மட்டும் பார்த்து அழுதுகிட்டு இருக்கா சரி இவங்களுக்காவது இலக்கம் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா அதெல்லாம் அந்த பொடுசு சுட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அந்த இடத்துல ஈவரக்கலாம கொள்றாங்க அப்படியே அந்த செத்த பொண்ணுங்க எல்லாத்தையுமே டிஸ்போஸ் பண்ணி மிலிட்டரி கிட்ட காட்டுறதுக்காண்டி எடுத்துட்டு போறாங்க இங்கிட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிறத யாருமே பாக்கல அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ற இடத்துக்கு அந்த கண்டெய்னர் கொண்டு போயிட்டாங்க எம்டி டாலி அப்படி தூக்கி உள்ளே போட்டாங்க இப்போ அந்த ஷிப் இருந்துட்டு அப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கு நைட்டு அலை எல்லாம் ஓவர் அடிக்குது உள்ள நம்ம பொண்ணு மட்டும் உள்ள இருக்கா ஏற்கனவே மழை எல்லாம் உடஞ்சு போயிருக்கு எங்க நம்ம ஹஸ்பண்ட் இந்த பிடிச்சு சுட்டு தள்ளியிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு பயத்துலயே இருக்கிறா ஒரு பக்கம் கண்டெய்னர் அங்கிட்டு இங்கிட்டு அடிக்க திடீர்னு பார்த்தா ஓவர அலைஞ்சு அந்த ஒரு வெண்டியா இருக்கிற கண்டெய்னர் மட்டும் கடலுக்குள்ள விழுந்துருது இந்த பொண்ணு அந்த இடத்துல கீழ விழுந்து தலையில அடிபட்டு அப்படியே மயக்கம் திரும்பி மயக்கம் தெளிஞ்சு கண்ணை முழிச்சு பாக்குறா பாத்தா கண்டெய்னர் மட்டும் எங்கேயும் மதந்துகிட்டு இருக்கு இவ ஒரு நிமிஷம் அங்க இருக்கிற ஹோல் வழியா வெளியே பாக்குறா இவ மட்டும் ஆள் நடமாட்டம் இல்லாத கடல் அப்படி மதந்துகிட்டு இருக்கா இவளுக்கு என்ன பண்ணான்னு சொல்லி தெரியல பல ஸ்டார்டிங் அந்த கண்டெய்னர் குள்ள இருக்கிற ஃபுட் இருக்கும் இல்லையா அந்த தனவே இருக்கும் அந்த ஃபுட்டை நம்ம பதுக்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பயன்படுறா அப்படியே பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல அலற சவுண்ட் கேக்குது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஓட்ட வழியாக பார்க்குறா பார்த்தா பக்கத்துல இன்னொரு கண்டெய்னர் இருந்துட்டு உள்ள ஆளுங்க இருக்காங்க நே தடிச்ச புயல்ல அவங்களுமே அந்த கண்டெய்னரும் கீழே விழுந்துருக்கு இப்போ உள்ள இருக்கிற மக்கள் எல்லாருமே அழல் அறல் அப்படியே தண்ணிக்குள்ள மூழ்கி இறந்துகிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒருவேளை நம்ம ஹஸ்பண்டுக்கு தான் இந்த மாதிரி ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறா ரொம்ப பயப்படுறா அவன் ஃபோனுக்கு காண்டெக்ட் பண்ணா சிக்னல் போகவே மடக்குது இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறா இப்போ இவளோட ஒரே ஒரு முயற்சி இவ குழந்தைய உயிர் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அன்னைக்கு நைட் இருந்துட்டு ஆகுது திடீர்னு பார்த்தா அலைகள் மறுபடியும் ஓவராகுது இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தரல அங்கிட்டு இங்கிட்டு விழுந்துகிட்டே இருக்கா திடீர்னு பார்த்தா பிரசவம் பிரஷம் வழியும் என்னடா பண்ணப் போறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா பக்கத்துல ரோப்பை பிடிச்சு அப்படியே பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கும் போது பிரசவம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்துருது அந்த குழந்தையை தூக்கி வச்சுட்டு எப்படியோ நீ பறந்துட்டப்பா அப்படின்னு சொல்லி சொல்றா பிரசவமானதுனால இந்த பொண்ணுக்குமே உடம்பெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு சோ அப்படியே அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல எடுத்துடுறா இப்ப மறுநாள் கால இருந்துட்டு எந்திக்கிறா எந்திரிச்சு என்ன பண்றதுன்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறா பஸ்ட் நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போனாதான் நம்ம வெளியே எதாவது பார்க்க முடியும் வெளியே ஏதாவது லேண்ட் இருக்கானது பாக்க முடியும் சொல்லி பிளான் பண்றா இந்த கண்டெய்னர் தேடும் போது இருந்துட்டு ஒரு டெர்லிங் மிஷின் எடுத்துட்டு சார்ஜ் டைப்ல கிடைக்குது அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஹோல் போட்டுக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்தில் அந்த சார்ஜ் முடிஞ்சிருச்சு இப்போ இவளுக்கு கோவம் தலைக்கேறது இருக்கிற எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு இருக்கா அப்போ ஒரு பாக்ஸ் கீழே ஒரு நைஃப் கிடைக்குது அந்த நைஃபை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நைஃபை வச்சு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்தில் கீறிக்கிட்டே இருக்கும் போது அந்த நைஃபும் உடஞ்சிருச்சு கிட்ட இந்த குழந்தை இருந்துட்டு அழக ஆரம்பிக்குது உடனே இந்த பொண்ணு வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம இருக்கா திடீர்னு இப்போ சாப்பிட்டு தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு அந்த குழந்தைக்கும் ஃபீட் பண்றா ஃபீட் பண்ணிட்டு இப்போ அடுத்து என்ன செய்யலாம் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கா இப்போ இந்த பொண்ணுக்கு ஒரு கட்டத்துல என்ன பண்றதே தெரியாம அப்படியே கனவுலே இருக்கா அப்போ அவன் ஹஸ்பண்ட் அவன் இறந்து போன குழந்தை எல்லாருமே அவனை பார்த்து பாக்குறாங்க அவங்க எல்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் மனசு தேர்தல் ஆகுது டக்குனு இந்திக்கிறா இந்தி இதுக்கப்புறம் சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோப் மாதிரி ஒன்று இருக்கும் அதை போட்டுட்டு மேலே ஏற்கனவே ட்ரில் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக உடைக்க ஆரம்பிக்கிற ஒரு கட்டத்தில் உடைக்கவும் செஞ்சுட்டா மேலே இருக்கிற வெயில பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு அவ்வளோ சந்தோஷம் இப்போ சொர்க்கத்தையே பார்த்தண்டா அப்படிங்கிற மாதிரி மெதுவாக வெளியே எஞ்சி பார்க்குறா அப்படி பார்க்குறவளுக்கு பயங்கரமான ஷாக் என்னன்னு பார்த்தா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் ஒரு ஈக்காக்கா கூட இல்லை அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அப்படியே வெக்ஸா இருந்தா ஒரு பக்கம் இவளுக்கு பசி மயக்க வேற அதிகமாகிக்கிட்டே இருக்கு சரின்னு சொல்லி சுற்றி பார்க்குறா இவ கடலுக்கு இல்லை அதாவது இவ கண்டெய்னர் கீழே வந்து ஃபிஷ்ஷாக இருக்கு சரி அதையாவது பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எக்யூப்மெண்ட்லாம் ரெடி பண்ணி ரோப் வச்சு கேட்டி அதை விட்டு பாக்குறா கடைசியா அந்த மீன் எதுவுமே மாட்டல இவ்வளவு என்ன பண்றதுன்னு சொல்லி தெரியாம உள்ள போய் மறுபடியும் ஏதாவது இருக்கான்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்போ ரொம்ப வயர் வந்துட்டு உள்ள கிடக்குது அது எல்லாத்தையுமே ஒரு வலை மாதிரி பின்னி இவளோட வேஸ்டேஜ் எல்லாத்தையுமே அந்த வளக்குள்ள போட்டுட்டு அப்படியே உள்ள அனுப்புறா உடனே அந்த மீன்லாம் அதை சாப்பிட வருது அந்த டைம்ல அந்த மீனை எடுத்துட்டு அப்படியே பச்சையா சாப்பிட ஆரம்பிக்கிறா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கண்டெய்னரும் உள்ள தண்ணி வர ஆரம்பிச்சு அப்படியே இறங்கிக்கிட்டே போகுது கடைசியா அவளுக்கு என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியாம முடிச்சுக்கிட்டே இருக்கும் போது இவ காலில் வர ஏற்கனவே பிளத்தம் பிட் ஆகிட்டு இருக்கும் அது எதனாலும் சொல்லி பார்த்தா கரெக்டா இந்த பொண்ணு இருந்துட்டு மேல கட் பண்ணி வெளியே வரும்போது சதையை இருந்துட்டு லைட்டா அந்த துருப்பிடிச்ச தடவை வந்துட்டு அறுத்து விட்டுரும் அதுலயுமே வந்து இவளா தன்னோட வயர் எடுத்து அதுல உள்ள அந்த நரமெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு அதை வச்சு ரயில் போட்டு வச்சுக்கிறா இப்ப திடீர்னு பார்த்தா நைட்டு இவளுக்கு கால் வருது யாருன்னு பார்த்தா இவரோட ஹஸ்பண்ட் தான் இனி இந்த மாதிரி மிலிட்ரிய பிடிச்சிட்டாங்க நான் அதுக்கு மாதிரி உயிரோட இருப்பான் சொல்லி தெரியாது நீயும் நம்ம குழந்தையும் எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு மாதிரி சொல்றான் ஹீரோயின் இருந்துட்டு அவங்க கிட்ட உண்மையே சொல்றான் அந்த மாதிரி உனக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு அது பார்க்குறதுக்கு உங்களை மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி சென்டிமெண்ட்லாம் சொல்கிறா அதை கேட்டோடனே அந்த பையன் இருந்துட்டு இதுக்கப்புறம் அந்த குழந்தைய நான் பார்க்க முடியுமா தெரியல நீ யாவது இதே சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கட் பண்ணிடுறான் அதே நேரத்தில் கண்டெய்னர் இருந்துட்டு முழுக போது அந்த டைமில் அந்த பொண்ணு இருந்துட்டு இவ கீழே ஏற்கனவே எம்டி பாக்ஸாக ஒன்று பார்த்துருப்பா இல்லையா அந்த எம்டி பாக்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து அதே ஒரு படகா ரெடி பண்ணுறா ரெடி பண்ணிட்டு அந்த குழந்தைய மட்டும் உள்ளே வச்சுட்டு இவ அப்படியே ஒரு கையை போட்டு கெட்டிக்கிறா கெட்டிட்டு அப்படியே மெதுவாக அவங்க போய்கிட்டு இருக்காங்க ஒரு கடத்த அந்த பொண்ணு மயக்க மாடல ஸ்டேஜில் இருக்கிறா ஒரு ஃபேமிலி சந்தோஷமாக ஃபிஷிங் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த குழந்தைய அந்த அந்த போட்டில் இருக்கிற பொண்ணு இருந்துட்டு பார்க்குறா பார்த்துட்டு எப்படியாவது இவ்வளோ காப்பாற்ற காப்பாத்துன்னு சொல்லி போட்ட திருப்பி பக்கத்துல வராங்க இப்ப அந்த குழந்தை என்னமோ அந்த பொண்ணு காப்பாத்திட்டா ஆனா பக்கத்துல இருந்து அவங்க அம்மா வந்துட்டு காணோம் ஆனா இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் இருக்குது என்னதான் குழந்தை இருந்தாலும் குழந்தை மட்டும் தனியா இருக்காது கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் யாரா கூட இருப்பாங்க சொல்லி இவ்வளவு சுத்தி முத்தி தேர்றா அப்போ இவ படகு செஞ்சு கையில ரோப் இட்டிருப்பாளே அந்த ரோப் எடுத்துட்டு தண்ணிக்குள்ள இருக்குது அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு திரு அந்த ரோப்பை பிடிச்சு இழுக்க ஆரம்பிக்கிறா திடீர்னு நம்ம பொண்ணு இருந்துட்டு அப்படியே இறந்த நிலைமையில அப்படியே வெளியே வரா அவளை அப்படியே வெளியே தூக்கிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பட்ட எந்த யூஸ்மே இல்ல அந்த பொண்ணுக்கு எந்த அசையுமே இல்ல இருந்தாலும் அந்த பொண்ணு விடாம திரும்பி திரும்பி வயத்த போட்டு அமுக்கிட்டு இருக்கா திடீர்னு நம்ம ஹீரணிக்கோ உயிர் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் அந்த குழந்தையும் ஆயிடுறாங்க